என்னுடைய பேர் வந்து தேவசிகாமணி. ஆனால் வந்து பெரம்பூர் மாவட்டம் சேர்ந்தவன். இந்த பயணம் எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ உள்ள மக்கள் வந்துட்டு யாருமே ஆரோக்கியமாக இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, இப்போ உள்ள பட்டை திட்டின அரிசிகள், பூச்சிக்கொல்லி கலந்த காய்கறிகள் இதை சாப்பிட்றதுனால அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ நான் சைக்கிள் பயணம் தொடங்கியிருக்கேங்கய்யா. நான் அங்கே வானகம் கடவுரில் இருந்துட்டுங்கய்யா, திண்டுக்கல் மதுரை எடுத்துகிட்டு ஃபுல்லாக நேராக கடைசி கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு திரும்ப கோயம்புத்தூர் வந்துட்டு திரும்ப அதே போலவே இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் வந்திருக்கேன். அனைத்து மாவட்டமும் போயிட்டு வந்துட்டு திரும்ப நான் எங்கே என்னுடைய சைக்கிள் பயணம் தொடங்கணுன்னா அந்த இடத்துக்கே வந்துட்டு நம்மளுடைய வானகத்தின் இடத்துக்கு அங்கே தான் போய் பயணம் முடியுங்க. இதை தொடங்கி வச்சது வந்துட்டு இயற்கை வேளாண் நம்மளோட ஐயாவுடைய துணைவியாக தொடங்கி வச்சாங்க, சாவித்திரி அம்மா தொடங்கி வச்சாங்க. என்னுடைய தாயி தகப்பன் ரெண்டு பேருமே வந்துட்டு அப்பாவுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறாங்க, அம்மா புற்றுநோய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டதுக்கு இந்த ரசாயன உரத்தில் சாப்பிட்ட உணவுகளால் தான். இதுபோல் அவங்களுக்கு இது என்னுடைய குடும்பத்தில் நடந்த மாதிரி மற்றவங்க யாரும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையோடு தான் இந்த சைக்கிள் பயணம் தொடங்கியிருக்கேன். இப்போ நான் அந்த சைக்கிள் பயணம் வரும்போது சாதாரண உடைய உடையில் வரல, பேய் உடை, அதாவது ஒரு அரக்கன் மாதிரி இருக்கும் அது, அந்த உடையை போட்டு வரேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பாலும் வெள்ளை, மைதா மாவும் வெள்ளை, சீனியும் வெள்ளை, இது மூணுமே சாப்பிட்டாக்க நஞ்சு விஷம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக தான் அந்த வெள்ளை உடையை போட்டு இந்த சைக்கிள் பயணம் தொடங்கி. பால் அப்படித்தாங்க, பால் வெள்ளை சீனி அப்படித்தான், பால் குடிக்கக்கூடாது, வெள்ளை சீனி போட்டு காப்பியும் டீயும் குடிக்கக்கூடாது. அதுக்கு தனியாக வீட்டில் ஒரு கொத்தமல்லி இருக்குது, வெந்தயம் இருக்குது, வெந்தயம் வறுத்து நீங்க அது பொடி பண்ணி ஆட்டு சக்கரையோ கருப்பட்டியோ இல்லை பனங்கற்கண்டை போட்டு சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் பால் வெள்ளையும் சீனி போட்டு சாப்பிட்டீங்கனாக்கா நம்ம டாக்டர் போயிட்டு டோக்கன் போட்டு உட்காந்துருக்கணும். இது வரைக்கும் சுமார் ஒரு 1800 கிலோமீட்டருக்கு நான் பயணிச்சிருக்கேங்கய்யா. இன்னும் நான் போக வேண்டியது எப்படி இன்னும் வருவீங்க, அதாவது ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன வரும்?